நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தங்களுக்கு முன் சென்ற போட்டியாளர்களின் வெற்றி வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் அனைத்து போட்டியாளர்களும் வெற்றியை மட்டுமே எதிர்பார்த்து மன உறுதியோடு நடுவர்களை சந்தித்தனர். ஹலோ சார். ஹலோ மேம். ஹலோ மேம். தாரிணி, ஒரு புது கெட்டப்ல வந்திருக்க, ரொம்ப அழகா இருக்கே உன்னோட. தேங்க்யூ மேம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்லாம் வெல்கம், வணக்கம், ஐபோவான் அந்த மாதிரி சொல்ற மாதிரி தேங்க்யூ தேங்க்யூ அதுவும் ஒரு மாதிரி இருக்கு. தேங்க்யூ. திருச்சிதான் சார். சந்தியா கால மேகங்கள் உன்வானில் ஊர்வலம் போகுதே, பார்க்கையில் ஏனோ நெஞ்சிலே உன்னடையின் சாயலே. ஒரு ஜீவன் வரணும், ஒரு உயிரோட்டம். அதனால இப்போதைக்கு நாங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துக்கிறோம். சிலரது கனவுகள் ஆண்டுகள் கழிந்தும் கலையாமல் இருக்கும். சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2 டைட்டிலை தவறவிட்டு சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 டைட்டிலை அடைய துடிக்கும் உடன்பிறப்புகளான மனிஷா, மாளவிகா மற்றும் அஸ்வின். இவர்களின் இசை ஆர்வம் இமயம் தொடும். சூப்பர் சிங்கர் ஜூனியர் டைட்டில் வின் பண்ணுங்க, அது என்னோட 2 வருஷ கனவு. இவர்களின் இசை தாகம் கல்லையும் கரைத்தெடுக்கும். Who's the hero? Who's the hero? காக்க வந்த வாத்தியாரோ, தாக்க வந்த பாத்திகளை நாறு நாராய் கிளிக்கும் சாரோ. இவர்களின் இசைப்பயணம் எல்லைகள் கடந்து நிற்கும். நாட்கள் நீளுதே, நீ எங்கோ போனதும் ஏன் தண்டனை, நான் இங்கே வாழ்வதும். நாங்கள் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2 டைட்டில் வின் பண்ணலைனாலும் அந்த ஷோவால் கிடைச்ச வாய்ப்புகள் எங்களுக்கு ரொம்பவே அதிகம். மனிஷா, மாளவிகா ரெண்டு பேரும் ஆக்சுவலி ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2க்கு அப்புறம் அவங்கள பார்த்தேன். ஆக்சுவலி அவங்ககிட்ட பிடிச்சது என்னென்னா, வாய்ஸ் வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல ஒரு க்யூட் வாய்ஸ், நல்லாயிருக்கும். ரெக்கார்டிங்க்கு சூட்டபுளான ஒரு வாய்ஸ் அவங்ககிட்ட இருக்குது. லாஸ்ட் டைம் ஜூனியர் 2ல வந்து மிஸ் பண்ணியிருந்தாலும் கமிங் ஜூனியர் 3ல வந்து நிச்சயமாக அவங்க வந்து வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நாங்கள் எவ்வளோதான் மியூசிக்கில் ட்ரெயின் ஆகி வந்தாலும் இங்கே எப்போவுமே போட்டி ரொம்ப கடினமாக இருக்கும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களுக்கு இசை மேலே இருக்கிற ஆர்வமும் வெறியும் இது எல்லாத்தையும் தாண்டி எங்களை டைட்டில் வின் பண்ண வைக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இவர்களின் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இவர்களை இம்முறை வெற்றி பெற வைக்குமா? அஸ்வின் சங்கரன், நான் எங்கேயோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கேன். சென்னையில வந்த அதான பார்த்த. அப்ப ஏன் வந்தீங்க இங்க? ட்வின்ஸ் உங்களையும் பார்த்த மாதிரி இருக்கேன். இவங்க அவங்களும் வந்தாங்க. ஓ அப்படியா, சரி பாடுங்க. காலை முதல் மாலை வரை சாலை எங்கும் காதல் மழை, காஷ்மீர் லாஜா தோட்டம் கேட் வாக்கிங் காட்டும். அஸ்வின், ஃபேஷன் வெஸ்டர்ன் சாங் ரொம்ப பிரமாதமா பாடுற, வேறதான ஒரு ஜானர் நீ எப்படி பாடுறன்னு பார்க்கணும். இருவிழி எனதே, இமைகளும் எனதே, கனவுகள் மட்டும் உனதே உனதே. அஸ்வின், உன்னோட ஆட்டிடியூட் நல்ல ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அது தாளம் என்ன, அது பாட் அஸ்வின், மனிஷா, மாளவிகா ஒரு பாட்டு பாடினா ஒரு கேட்டகரியில் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க. வெஸ்டர்ன் நல்லா பாடினீங்கன்னா
ஃபோக்கில் கொஞ்சம் வீக்காக இருக்கு. மூணு பேரும் வெயிட் லிஸ்ட்டில் வைக்கிறோம். ஓகே. பாட்டு பாடுறீங்க? ஹர் ஹீரே ஹர் ஹீரே, அன்பே உன் அன்பில் தானே நான் வாழ்கிறேன். நீ இல்லையே. கொஞ்சம் ஸ்ருதி ஜாஸ்தி வச்சுக்கோ ஆனால், ஏன்னா உனக்கு ரீச்சே இல்லை. ஹர் ஹீரே அன்பே உன் அன்பில் தானே நான் வாழ்கிறேன். வேற ஒரு பாட்டு ட்ரை பண்ண, இது ரொம்ப கஷ்டமான. ஆவரச்சல ஹாம் சொல்றீங்க. ஆமா, வேற பாட்டு கொஞ்சம் ஃபாஸ்டர். இயா 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 இயலோ யயா ஹி யயா ஹி ஏயா இயா இயா தரனரரரா வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. நெண்டோரோ நிறைய போறோம் கருவேலங்காட்டோரோ தட்டான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே. பசி வந்தா குருவி முட்டு தண்ணிக்கு தேவங்குட்டு பறிப்போமே சோழத்தட்ட. புழுதிதான் நம்ம சட்ட, புழுதிதான் நம்ம சட்ட. Thank you, ma. என் பேர் சாய் கிருபா, நான் திருச்சியிலேருந்து வரேன். போன தடவை ஆட்டோ சூப்பர் சிங்கரில் கலந்துக்கிட்டேன். ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆனேன், செகண்ட் ரவுண்டில் எலிமினேட் ஆகிட்டேன். எனக்கு இந்த தடவை கண்டிப்பாக ஜெயிப்பேன்ற நம்பிக்கை இருக்குது. லாஸ்ட் ரவுண்ட் பார்க்கலாம். ஹாய் சாய் கிருபா, இப்போ என்ன பாட்டு பாடுறீங்க? இழந்த பழம் பை எல்லாரீஸ்வரி மேம். இழந்த பழம் இழந்த பழம் இழந்த பழம், ஏற்ற வந்த பழம், இது தேநாட்டோ இனிக்கும் பழம். ஓகே ஓகே, ரைட்டு. வேற பாட்டு. இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. அண்ணா அந்த ஸ்டார்டிங் எடுப்ப சரியா இல்ல. இங்கு நீ அப்படி போணுமா? அப்படிதானே. இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. அது இருக்கு. அப்புறம் இழந்த பழம்ல கூட இழந்த பழம் நேமா பண்ண, அது இழந்த இழந்த பழம் ஒரு மாதிரி அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி பாடும். அதெல்லாம் வரும் இல்லையா? நல்ல ப்ராக்டிஸ் வேணும் உங்களுக்கு. ஓகேவா? பவ்யஸ்ரீ தானே? நல்லா இருக்கு. பிங்க் அண்ட் ஒயிட், பியூட்டிஃபுல் காம்பினேஷன். தேங்க் யூ மேம். ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பாட்டு பாடுறீங்க? காற்றில் வரும் கீதம் பாடுங்க. காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயா, அவன் வாய் குழலில் அழகாக அமுதம் ததும்பும் இசையாக, மலர்ந்தாய் நடந்தாய் அலை போல. அங்க போச்சுமா, அங்க போச்சு. முதல்லமே நிறைய நிறைய போச்சு. இங்க நல்லாவே தெரியுது. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கமா? மன்னார்குடி. மன்னார்குடி. ஓ, வேற பாட்டு பாடம். மச்சான பாத்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ள, மச்சான குயிலக்கா கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு, வந்தாரா காணாலியே
அவர் வந்தாரா காணாலியே. என்ன சங்கதி, உன்னொரு இன்னொரு பாட வந்தாரா காணாலியே. வந்தாரா காணாலியே, அவர் வந்தாரா காணாலியே. முதல்ல வேற மாதிரி சங்கதி வந்தது, நல்லா தான் இருந்தது. அப்புறம் என்னென்ன பாட்டு தெரியும் உங்களுக்கு? சீரகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சங்கட்டி, சீரகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சங்கட்டி, சீமானார் பெத்த மக அண்ண பொண்ணு நடையே, நீ செடிக்கு செடி குந்தலமோ சின்ன பொண்ணு நடையே. கொத்தமல்லி பாத்தி கட்டி கொடிக்கு கொடி குஞ்சங்கட்டி, கொத்தமல்லி பாத்தி கட்டி கொடிக்கு கொடி குஞ்சங்கட்டி, சீமானார் பெத்த மக அண்ண பொண்ணு நடையே, நீ கொடிக்கு கொடி குந்தலமோ சின்ன பொண்ணு நடையே. எல்லாம் சரி, இந்த பாட்டு யார் சொல்லி கொடுத்தா? அப்பா சொல்லி கொடுத்தாங்களா? அது சரி. சிங்கரா? நல்லா பாடுவாங்க. ஆ, நல்லா பாடுவாங்களா? அம்மா பாடுவாங்களா? பாடுவாங்க. அப்ப நான் கேசட்ல பாடும்போது கூட அந்த சங்கதி கிடையாது. கொத்தமல்லி பாத்தி கட்டி, கொத்தமல்லி பாத்தி கட்டி தான் பாடிருக்கேன். நீங்க கொத்தமல்லி பாத்தி கட்டி எல்லாரும் சங்கதி போட்டீங்க, என்ன செய்யலாம்? தேங்க்யூ. வாங்க.